ஹே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஷாமியோட பாக்கெட் பவர் பேங்க் 10,000 mAh அண்ட் இது வந்து 22.5 watt சப்போர்ட் உள்ள அந்த பவர் பேங்கோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். வெல், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷாமி பாக்கெட் பவர் பேங்கோட பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ பாக்ஸ் உள்ள உங்களுக்கு இந்த பவர் பேங்க் இருக்கும், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் பாக்ஸில் இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஷாமி இந்த பாக்கெட் பவர் பேங்க் வந்து இதுதான். ஃப்ரண்டில் ஷாமியோட பிராண்டிங் வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைடில் அட்வர்டைஸ்டு கெப்பாசிட்டியான 10,000 mAh போட்டிருக்கு. அண்ட் மற்ற சார்ஜிங் ஸ்பெக்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இன்புட்டுக்கு எவ்வளோ வோல்ட் ஆம்ப்ஸ் வரும், அவுட்புட்டுக்கு என்ன எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். மெயினாக இப்போ இந்த ஷாமி பாக்கெட் பவர் பேங்கோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த இன்பில்ட் டைப் சி கேபிள் தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இதில் சைடில் வந்து உங்களுக்கு இதில் லாக் பண்ணிக்கலாம் அண்ட் லாக் பண்ணிவிட்டு இதே வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்பில்ட் டைப் சி கேபிளோட ஹைலைட் என்னென்னா, ஸோ இதிலே கேபிள் இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ எனி டைம் நம்மளோட ஃபோனோ இல்லை எந்த ஒரு கேட்ஜெட்டோ டக்குன்னு நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த டைப் சி கேபிளில் இன்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஒரு டைப் சி போர்ட் அவுட்புட் உள்ள ஒரு அடாப்டர் இருக்குன்னா டேரெக்டாக இந்த கேபிள் அதில் சொருவி பவர் பேங்க்கு சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா போர்ட்ஸும் இருக்கும். ஸோ இப்போ ஓவராலாக இதில் இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட் போர்ட்ஸ் இருக்குது, ஒன்று இந்த யூஎஸ்பி டைப் சி கேபிள் அண்ட் தென் யூஎஸ்பி டைப் சி போர்ட். அவுட்புட் பொறுத்த வரைக்கும் மூணு அவுட்புட் இருக்குது, இன்க்ளூடிங் இந்த யூஎஸ்பி டைப் சி கேபிள், அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் அண்ட் இன்னொரு யூஎஸ்பி டைப் சி போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பவர் பேங்கோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சை நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா பவர் பேங்க்கில் எவ்வளோ பேட்டரி இருக்குன்றதை இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வழியாக தெரிஞ்சுக்க முடியும். இதில் 4 எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் 25% ஒரு டினோட் மாதிரி, எந்த நம்பர் ஆஃப் லைட்ஸில் இருக்கோ அவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து லோ பேட்டரியில் இருக்குது, அதனால் முதல் லைட் மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் லோ பேட்டரின்னு அர்த்தம். அண்ட் டியூரிங் சார்ஜிங் அப்போ இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்டாக வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒன்ஸ் சார்ஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னும் போது 4 லைட்டும் ஆல்வேஸ் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா ஃபுல்லாக சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஷாமி பாக்கெட் பவர் பேங்க்கில் லோ பவர் மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோ பவர் மோடு எதுக்குன்னா நீங்கள் மேபி ஒரு டிடபிள்யூஸ் இயர்பட்ஸோ இல்லை மற்ற ஸ்மார்ட் வாட்ச் கேட்ஜெட்ஸ் ஏதாவது சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அப்போ லோ பவர் மோட் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இந்த சுவிட்ச் இருக்குல்ல, ஸோ அதை வந்து ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸில் லைட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்லேயும் இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஒன் பிளிங்க் ஆகும் அண்ட் தென் செகண்ட், அப்புறம் தேர்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு லைட்டாக வந்து பிளிங்க் ஆகிட்டே வரும். அண்டு இந்த லோ பவர் மோடில் இது 10-15 watts தான் வந்து சார்ஜ் ஆகும். அண்ட் 22.5 watts ஃபுல்லாக சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த லோ பவர் மோடில் இருக்கும்போது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அண்ட் அகைன் 22.5 watts சார்ஜிங் மோடுக்கு போய்டும். அண்ட் பேஸ்டாக நீங்கள் எந்த டிவைஸ் சார்ஜ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது சார்ஜ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூரிங் சார்ஜிங் அப்போ எல்லா லைட்ஸுமே வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகும், எவ்வளோ பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட் எல்லாமே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் டியூரிங் சார்ஜிங்கில். ஸோ ஓவராலாக இந்த ஷாமி பாக்கெட் பவர் பேங்க் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ கைக்கு நல்லா ஒரு அடக்கமாக தான் இருக்குது, நீங்கள் பேக்கெட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஒயர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதோட நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, நீங்கள் மற்ற ரெண்டு போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சார்ஜிங் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 10,000 mAh பாக்கெட் பவர் பேங்க்ன்றதுனால இதோட சார்ஜிங் டைம் வந்து நான் வந்து மல்டிபிள் சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணேன், ரியல்மி 1+ சார்ஜர் அண்ட் PD சப்போர்ட்டடு கோஸ்டாரோட சார்ஜர், ஐஃபோன் சார்ஜர், இந்த மாதிரி மல்டிபிள் சார்ஜர் யூஸ் பண்ணும் போதும் ஸோ எனக்கு வந்து இதோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 4.5-5 hours ஆச்சு இந்த 0-100% ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 hoursல ஃபுல் சார்ஜ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அதுக்கு வந்து சில கான்ஃபிகரேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த டைப் சி கேபிள்லேயே வந்து உங்களுக்கு இன்புட் வந்து 22.5 watts சப்போர்ட் இருக்கும். ஸோ இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா 9V 2.5 amps அண்ட் தென் 12V 1.5 amps, இந்த ரெண்டு மெயினான கான்ஃபிகரேஷன் சப்போர்ட்டட் உள்ள அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களால் வந்து இந்த பவர் பேங்க்கை வந்து நீங்கள் 3.5-4 hours ரேஞ்சில் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஹையர் வாட்ஸ் பவர் அடாப்டர் தான் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணேன். ஸோ இது ஜென்ரலி வந்து இதில் வந்து உங்களுக்கு பேட்டரி மேனேஜ்மெண்ட் நல்லா தான் இருக்கும், நீங்கள் எந்த அடாப்டர் யூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் கன்வர்ஷன் நடக்கும். பட் இருந்தாலும் இதில் கொடுத்துருக்க அந்த இன்புட் கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரெக்டான வோல்டேஜ் மேட்சிங் இருந்ததுன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பெட்டராக இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு அந்த 3.5 hours அந்த 4 hours வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து 9V 2.5 amps அண்ட் 12V 1.5 amps இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன் உள்ளே இருக்கிறது பார்க்கணும். மெயினாக வோல்டேஜ் வந்து மேட்ச் ஆகணும், உங்களோட அடாப்டரில் 9V இல்லை 12V இருக்கணும். ஆம்ப்ஸ் கூட உங்களுக்கு 2.5-லேருந்து அதிகமாகவும் இருக்கலாம் 9V அண்ட் 12V 1.5, 1.67 இல்லை 1.8 amps அப்படியும் வந்து இருக்கலாம். நீங்கள் இந்த ஷாமிலே பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் பார்த்தேன், அதில் வந்து 12V 1.67 amps போட்டிருக்கு. அண்ட் போட்டோட ஒரு அடாப்டர் பார்த்தா அது 12V 1.8 amps இருக்குது. ஸோ அந்த மாதிரி கரெக்டான அந்த வோல்டேஜ்
வோல்டேஜ் மேட்சில் நம்ம அடாப்டர் யூஸ் பண்ணும்போது ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்கும். அண்ட் இந்த டைப் சி கேபிளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சார்ஜிங் வந்து பெட்டராக வந்துருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த டைப் சி போர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இதுக்கு நீங்கள் ஒரு கேபிள் யூஸ் பண்ணுவீங்க, அந்த கேபிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அதில் மேபி வந்து எனர்ஜி லாஸ்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இன்பில்ட் கேபிள் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும் சார்ஜிங்கில். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ அவுட்புட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவுட்புட் வைஸ் பார்க்கும்போது மூணு அவுட்புட் போட்டுருக்குல்ல. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த இன்பில்ட் யூஎஸ்பி டைப் சி கேபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக 7500லேருந்து 8350 எம்ஏஹெச் வந்து டெலிவர் ஆச்சு. நான் மல்டிபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்பப்போ நான் சார்ஜ் பண்ணும்போது ஸோ இந்த 10000 எம்ஏஹெச் நான் ஒவ்வொரு வாட்டி டிஸ்சார்ஜ் பண்ணும் போதும் ஒரு வாட்டி எனக்கு 8350 எம்ஏஹெச் கிடச்சிது, ஒரு வாட்டி 7500 கிடச்சிது. அண்ட் மெயின்லி நம்ம டியூரிங் சார்ஜிங் அப்போ நம்ம எப்படி சார்ஜ் பண்ணுறோம் அதை பொறுத்தும் இருக்குது. ஏன்னா டியூரிங் சார்ஜிங் அப்போ எனர்ஜி லாஸ் இருக்கும். ஸோ அப்போ மேபி ஓரளவுக்கு குவாலிட்டி சார்ஜிங் இல்லைனா அதனால் அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் 7500 to 8350 எனக்கு கிடச்சிது. அண்ட் எனர்ஜி லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16%-25% ரேஞ்சில் இருக்கும். அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இதில் அந்த 22.5 வாட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஒன் ப்ளஸ் 12R பார்த்தீங்கன்னா இப்போ 5500 எம்ஏஹெச். ஸோ இது வந்து 1.5 ஹவர்ஸில் வந்து சார்ஜ் பண்ண முடிஞ்சுது இந்த இன்பில்ட் டைப் சி கேபிள் யூஸ் பண்ணும்போது. அடுத்து வந்து யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது, 7200 எம்ஏஹெச் தான் வந்து சம்டைம்ஸ் வந்து கிடச்சிது. அண்டு இந்த ஒன் ப்ளஸ் 12R நம்ம ரியல்மி 12 ப்ரோ கூட நான் சார்ஜ் பண்ணும்போது 3 hours கிட்ட பார்த்தீங்கன்னா ஆச்சு ரியல்மி 12 ப்ரோ நான் சார்ஜ் பண்ணும்போது இந்த டைப் ஏ போர்ட்டுக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் ரியல்மியோட இவங்களோட டிஃபால்ட்டாக அவங்க கேபிள் கொடுத்துருப்பாங்களா டைப் ஏ டு டைப் சி அந்த கேபிளே யூஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து சார்ஜிங் டைம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக ஆச்சு. இதில் வந்து 5000 எம்ஏஹெச் ஆஃப் பேட்டரி தான். அண்ட் ப்ளஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்டிவ். நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி 12 ப்ரோவும் அண்ட் ஒன் ப்ளஸ் 12R அண்ட் நீங்கள் என்ன ஃபோன் சார்ஜ் பண்ணுறீங்கன்றத பொறுத்தும் மாறும். அண்ட் நெக்ஸ்ட் யூஎஸ்பி டைப் சி போர்ட் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து டெலிவரபிள் எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 7640 எம்ஏஹெச் வரைக்கும் மேக்ஸிமம் இருந்தது. அண்ட் எனர்ஜி லாஸ் பார்த்தீங்கன்னா 23.6%லேருந்து 30%ல வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லாஸ் இருக்கும். அண்ட் சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து இன்பில்ட் டைப் சி கேபிள் இருந்த அளவுக்கு சார்ஜிங் ஸ்பீடு வந்து கிடையாது. இன்பில்ட் டைப் சி கேபிளில் தான் ஓரளவுக்கு சார்ஜிங் ஸ்பீடாக வந்து இருக்குது டைப் ஏ போர்ட் அண்ட் டைப் சி போர்ட்டு கம்பேர் பண்ணும்போது. அண்ட் டெலிவரபிள் எம்ஏஹெச்சும் வந்து இதில் தான் அதிகமாக இருக்குது, எனர்ஜி லாஸும் இந்த ஒரு கேபிளில் தான் வந்து நல்லா இருக்குது. அண்ட் பேட்டரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே இதில் தான் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா இந்த டைப் சி போர்ட், அதுக்கப்புறமா தான் டைப் ஏ போர்ட். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஷாமி பாக்கெட் பவர் பேங்க் யூஸ் பண்ணி நான் ஒன்லி ஐஃபோன்ஸ் மட்டும் சார்ஜ் பண்ணேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை 10000 எம்ஏஹெச் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணது சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா ஐஃபோன் 12 இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி 2.5 times ரீசார்ஜ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதாவது ரெண்டு வாட்டி வந்து ஐஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு, மூணாவது வாட்டி 49% தான் சார்ஜ் ஆச்சு. பட் ஆனால் ஐஃபோன் சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சார்ஜிங் டைம் ரொம்ப அதிகமானு சொல்லுவேன், 3 hours மேலே ஆச்சு. எஸ்பெஷலி நீங்கள் ஐஃபோனில் தெரியும் 90% 80%க்கு மேலே ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ 80% வேணால் ஒரு 2 hours ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அண்ட் மெயினாக 90% மேலாம் ரொம்ப ஸ்லோ, 4 hours மேலே ஆயிடுச்சு, ஆனாலும் 100% கம்ப்ளீட் ஆகல. பட் ஆனால் இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி ஐஃபோனை 100% சார்ஜ் பண்ண முடிஞ்சுது. இதுக்கு முன்னாடி நான் போட்ரானிக்ஸ் பவர் பேங்க் போட்டிருந்தேன், அந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி 80% தான் சார்ஜ் ஆச்சு. ஏன்னா ஐஃபோனில் வந்து உங்களுக்கு ஸோ பேட்டரி மேனேஜ்மெண்ட் பெஸ்ட்டாக இல்லைன்னா அது 80%லேயே ஸ்டாப் பண்ணி விட்டுரும். பட் இந்த பவர் பேங்க்கில் வந்து அது அப் டு 100% வந்து பவரை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் ஐஃபோனை வந்து என்னால் 100% ஃபுல்லாக சார்ஜ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் பேட்டரி மேனேஜ்மெண்ட் ஷாமி பாக்கெட் பவர் பேங்க் இந்த 10000 எம்ஏஹெச்சில் நல்லாவே இருந்தது. பட் ஆனால் சார்ஜிங் டைம் கண்டிப்பாக வந்து அதிகம் தான். அண்ட் அதே மாதிரி டெலிவரபிள் எம்ஏஹெச் ஐஃபோன்ஸில் வந்து ரொம்பவே கம்மி, நான் மற்ற ஃபோன்ஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இப்போ ஐஃபோன் மட்டும் சார்ஜ் பண்ணலை, அப்போவோட டெலிவரபிள் எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா ஒன்லி 6050 எம்ஏஹெச் தான். நான் வந்து ஐஃபோன் 12 யூஸ் பண்ணுறேன், அதில் பேட்டரி கெப்பாசிட்டி லெவல் பார்த்தீங்கன்னா 86% இருக்குது. அதை பேஸ் பண்ணி நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணும்போது 6050 எம்ஏஹெச் தான் இந்த பாக்கெட் பவர் பேங்க் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ வந்து எனர்ஜி லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40%. ஸோ ஐஃபோனுக்கு எனர்ஜி லாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மற்ற ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்லாம் நான் சார்ஜ் பண்ணும்போது இந்த ஷாமி பாக்கெட் பவர் பேங்க்கில். பட் ஆனால் இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2.5 times சார்ஜ் பண்ண முடியும். நான் ஐஃபோன் 12 யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணேன். அண்ட் உங்களோட மாடல்ஸ் பொறுத்து உங்களோட பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்து அது வேரியபிள் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த ஷாமி பாக்கெட் பவர் பேங்க்கோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும்
எனக்கு கிடைச்ச டேட்டாஸும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த ஷாமி பாக்கெட் பவர் பேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெலிவரபிள் எம்ஏஜ் எவ்வளோ வருது ஸோ அப்படின்றத சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 1.5 times வந்து ரீசார்ஜ் பண்ணலாம். 5000 5500 எம்ஏஜ் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபோன் இருக்குன்னா இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணி 1.5 times வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பவர் பேங்கோட பேட்டரி ஜீரோ ஆகிடும், திரும்ப நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெல் அவ்வளோதான் இப்போ இந்த ஷாமி பாக்கெட் பவர் பேங்கோட ரிவ்யூ. இது வந்து 10,000 mAh. இதுக்கப்புறம் இப்போ ஒரு ப்ரோ மாடல் வேறு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, 33 watts. அண்ட் ஸோ இப்போ இந்த பவர் பேங்க் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.